இங்கிருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி முதலமைச்சர் வீட வச்சுக்கணும், அதை கூட தள்ளி கொண்டு போய் துணை முதலமைச்சர் வீட வச்சுக்கணும் இல்லையா? அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? முதலமைச்சர் வர்றாருன்னா சாலைகளை நீங்க வந்து ஒதுக்குறீங்க, அவருடைய போக்குவரத்தை தடுத்து நிறுத்துறீங்க, காவல்துறை வைத்து பாதுகாக்கிறீங்க, அவர் மிக விரைவாக தனது பணியை நோக்கி சென்று விட முடிகிறது. அப்படிப்பட்டவர் 60 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் உட்கார வைங்களா? இந்த கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை எங்கள் மக்களுக்கு கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. அவர்களுக்கு செய்யாமல் நீங்க வசதியா இங்க ஊருக்குள்ள உட்காந்துக்குவீங்க, இந்த ஊரை உருவாக்கியவர்களை இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்துகிறீர்கள். அப்ப இந்த அரசினுடைய நோக்கம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை போன்ற ஒரு அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. இதிலிருந்து யார் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள் என்றால், சிறு குறு வணிகர்கள் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள். இங்கே அரசு ஊழியர்கள், கடைநிலை பணியை செய்யக்கூடிய ஊழியர்கள் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள். இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் என்று நாங்கள் பேரை மாற்றி விடுகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த எடப்பாடி அரசு அவர்களுக்குரிய வேலை உத்தரவாதத்தை இதுவரை செய்துவிடவில்லை. இந்த ஏழை ஒடுக்கப்படுகின்ற மக்களை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் பணக்காரர்களுக்கு கொடுக்கணும்னு பாக்குறாங்க. இப்படி தொடர்ச்சியாக எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டீங்க, ஆனால் இந்த ஆற்றை மாசு செய்யக்கூடிய நிறுவனங்களை அப்புறப்படுத்தவில்லை, இந்த ஆற்றங்கரை ஆக்கிரமித்திருப்பவர்களை அப்புறப்படுத்தவில்லை. அவர்கள் வேலை செய்வதற்கான வேலை வாய்ப்புகள் கிடையாது, முறையான போக்குவரத்து வசதி கிடையாது, மருத்துவமனை கிடையாது, எப்படியா வாழ முடியுங்க? எப்படி வாழ முடியும்? அதனாலதான் சொல்றோம், கண்ணகி நகர்ல ஓபிஎஸ் ஒரு வீடு கொடுத்து அங்கதான் உட்கார சொல்லணும். அவரை இந்த எடப்பாடி இருக்க மாட்டாராங்க, ஏழை விவசாய மகன் தானே, அங்க போய் உட்காந்து விவசாயம் பாருங்க. எந்த ஊர்ல பீச்சுக்கு பூட்டு போடக்கூடிய ஊரை நீங்க பாக்க, ஊருக்கே பூட்டு போடக்கூடிய பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் 10 மணிக்கு மேல போலீஸ் இருக்குது. என்னங்க நடக்குது? ஊரடங்காங்க, காஷ்மீர் அங்க, எங்க பார்த்தாலும் போலீஸ் வண்டி. நீ எங்க போன, எங்க வர்ற? எங்க அப்பா அம்மாவே கேட்க மாட்டாங்க. கேரளால போங்க, ஒரு போலீஸ் கூட ரோட்ல பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் ஏன் அங்க சட்டம் ஒழுங்கு முறையாகத்தான் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்பதை மக்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அரசும் காவல்துறையும் பாதுகாக்கவில்லை. 10 மணிக்கு மேல சைக்கிள் டீ வச்சு விற்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை, சின்ன கடை வைத்திருக்கவங்களுக்கு பிரச்சனை, உணவு கடை வைத்திருப்பவர்களுக்கு பிரச்சனை. ஆனால் இங்க பணக்காரர்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த தங்க தடையும் கிடையாது. இந்த நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி வெறும் 12 மணி நேரம் உழைச்சு தான் பண்ண போறீங்கன்னு கேட்க விரும்புறோம். உங்க நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்ன? இந்த அரசாங்கம் இந்த நகரத்தை அழகுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே உழைக்கின்ற மக்களை அப்புறப்படுத்தி வருகிறது. உண்மையில் இந்த அரசாங்கம் அழகுபடுத்துவது என்கின்ற காரணத்தை முன்வைத்து இந்த ஏழை எளிய மக்களை அப்புறப்படுத்தி அந்த நிலத்தை தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு தனியார் மயத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற நகரங்களில் நிலம் என்பது மிக பெரும் மதிப்புடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது அதனுடைய வணிக மதிப்பு என்பது உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த நகரத்தினுடைய மைய பகுதிகளில் புதியதாக நிலத்தை தனியாருக்கு உருவாக்கிவிட முடியாது. ஆகவே மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய, மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய, மக்களுக்கு சொந்தமான நிலத்தை எல்லாம் பிடுங்கி அப்புறப்படுத்தி அவர்கள் தனியாருக்கும் லாபத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன. இந்த குடிசைவாசிகளை அப்புறப்படுத்துவதிலே இன்னொரு புறமாக இந்த சாதிய வன்கொடுமை என்பதும் ஒரு மிக கோரமாக அப்பட்டமாக வெளிப்படுகிறது. எனக்கு முன்பு பேசிய தோழர் ஜெயராணி அவர்கள் சொன்னதைப் போல, உழைக்கின்ற மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள், தலித்துகளாக இருக்கிறார்கள் பெரும்பான்மையினர், அவர்களை இந்த நகரத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்த அரசு நினைக்கிறது. நாம் ஒன்றே ஒன்றா கேட்க விரும்புகிறோம், இங்கே இந்த நகரத்தை உருவாக்கி பாதுகாத்து இதனுடைய பொருளாதார வளர்ச்சியில பெரும் பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய உழைக்கிற மக்களை அப்புறப்படுத்தி விட்டு என்ன வளர்ச்சியை இந்த நாடு கண்டுவிடப் போகிறது? இவர்களை இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போட்டா அவர்கள் அங்கிருந்து வந்து இங்க வந்து வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அரசாங்கம் இங்கிருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி முதலமைச்சர் வீட வச்சுக்கணும், அதை விட தள்ளி கொண்டு போய் துணை முதலமைச்சர் வீட வச்சுக்கணும் இல்லையா? அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இங்க சட்டசபைக்கு பக்கத்திலேயே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க கட்டடம் கட்டி கொடுக்கறத தள்ளி 100 கிலோமீட்டர் தள்ளி வைங்களேன், ஏன் அவங்களால வர முடியாதா? உங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கணும், இங்க ஆட்சி நடத்துவதற்காக முதலமைச்சர் பக்கத்திலே தான் இருக்கணும், துணை முதலமைச்சர் இங்கதான் இருக்கணும், அமைச்சர் பெருமக்கள் இங்கதான் இருக்கணும், சென்னைக்குள் தான் இருக்க வேண்டும். அவர்களெல்லாம் அனைத்து பாதுகாப்பு வசதிகளோடும் இந்த நகரத்திற்குள்ளாக குடியமர்த்தப்படணும். முதலமைச்சர் வர்றாருன்னா சாலைகளை நீங்க வந்து ஒதுக்குறீங்க, அவருடைய போக்குவரத்தை தடுத்து நிறுத்துறீங்க, காவல்துறை வைத்து பாதுகாக்கிறீங்க, அவர் மிக விரைவாக தனது பணியை நோக்கி சென்று விட முடிகிறது. அப்படிப்பட்டவர் 60 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு உட்கார வைங்களா? திண்டிவனத்தை தள்ளி கொண்டு உட்கார வைக்க வேண்டியதானே? இந்த நிலத்தை, இந்த கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய இந்த நிலத்தை எங்கள் மக்களுக்கு கொடுங்க, ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க. அவர்கள் உங்களை போன்ற ஒரு கார்களில் வைத்துக்கொண்டு, காவல்துறை வைத்துக்கொண்டு தங்களது பயணத்தை சிரமமின்றி மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பற்றவர்கள். அவர்களுக்கு செய்யாமல்
நீங்க வசதியா இங்க ஊருக்குள்ள உட்கார்ந்துக்குவீங்க. இந்த ஊரை உருவாக்கியவர்களை இந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்துகிறீர்கள். அப்ப இந்த அரசினுடைய நோக்கம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கிறது. அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய இன்னொரு திட்டம் வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை போன்ற ஒரு அயோக்கியத்தனம் வேற எதுவுமே கிடையாது. அதை விட அயோக்கியத்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஸ்மார்ட் சிட்டியின் திட்டத்தினுடைய முதுகெலும்பு என்பது தனியார் மயப்படுத்தல் தான். இங்க பொது நிலத்தை எல்லாம் கொண்டு போய் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வணிக நிறுவனத்துக்கு கொடுப்பது, தண்ணீர் விநியோகத்தை தனியாருக்கு கொடுப்பது, இங்க கழிவுநீர் சாக்கடைகளை குப்பைகளை அள்ளுவதிலிருந்து அனைத்து தொழில்களும் தனியாருக்கு தாரை வார்ப்பது. இதுல இருந்து யார் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள் என்றால் சிறு குறு வணிகர்கள் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள். இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள், கடைநிலை பணியை செய்யக்கூடிய ஊழியர்கள் அப்புறப்படுத்தப்பட போகிறார்கள். இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் என்று நாங்கள் பேரை மாற்றி விடுகிறோம் என்று சொல்லுகின்ற இந்த எடப்பாடி அரசு அவர்களுக்குரிய வேலை உத்தரவாதத்தை இதுவரை செய்து விடவில்லை. சென்னை வெள்ளத்திலிருந்து இறுதியாக நடந்த இந்த கொரோனா பிரச்சனை வரை இந்த கடைநிலை ஊழியர்களுடைய பணி என்பது அர்ப்பணிப்பு மிக்கது, போற்றுதலுக்குரியது. ஆனால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது இதுவரை செய்யப்படவில்லை. இப்படியாக இந்த அரசு என்பது இந்த ஏழை ஒடுக்கப்படுகின்ற மக்களை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் பணக்காரர்களுக்கு கொடுக்கணும்னு பார்க்கறாங்க. இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக அடையாறு கரையோரமோ அல்லது கூவத்து கரையோரமோ இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்ற அந்த அரசு இதே கரை இதே ஆற்றங்கரையை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அப்பல்லோ மேல கை வைக்கிறதுக்கு துணிச்சல் வந்ததில்லை. இதே ஜெமினி பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பார்க் ஹோட்டல் வந்து ஆக்கிரமித்திருக்கிற ஒரு வழக்கு இருக்கிறது. இடிப்பதற்காக சென்ற இந்த கார்பரேஷன் தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தி வழக்கு போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதை கேட்க அரசிற்கு துப்பு இல்லை. ஆனால் ஏழை எளிய மக்களை அப்புறப்படுத்துவதை இந்த அரசு செய்து விட்டிருக்கிறது. இங்கே லாங்ஸ் கார்டன் ரோட்ல புதுப்பேட்டையில் அப்புறப்படுத்துறது, அங்கே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய அந்த கடைகளை அப்புறப்படுத்துவது, அங்கே கிரீம் சாலையில் இருக்கக்கூடிய திடீர் நகரை அப்புறப்படுத்துவது, வியாசர்வாடி அப்புறப்படுத்துவது, ஆடு தொட்டியை அப்புறப்படுத்துவது, இப்படி தொடர்ச்சியாக எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டீங்க. ஆனால் இந்த ஆற்றை மாசு செய்யக்கூடிய நிறுவனங்களை அப்புறப்படுத்தவில்லை, இந்த ஆற்றங்கரை ஆக்கிரமித்திருப்பவர்களை அப்புறப்படுத்தவில்லை. நீங்கள் நீர்நிலையை பாதுகாப்பதற்குரிய அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான குளங்களை ஏரிகளை ஆக்கிரமித்து கட்டிருக்கக்கூடிய ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜை பத்தி நீங்க கேள்வி கேட்டிருக்கணும், எஸ்ஆர்எம் பத்தி கேள்வி கேட்டிருக்கணும், இது போன்று அங்க மிருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியை ஆக்கிரமித்து கட்டக்கூடிய மீனாட்சி கல்லூரி கேள்வி கேட்டிருக்கணும். அந்த நீர்நிலைகள் எல்லாம் தாரை வார்த்து விட்டு ஏதோ கடற்கரை இந்த ஆத்தங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை ஆற்றங்கரையத்தை நோக்கி தள்ளப்பட்டவர்கள். அவர்கள் ஆற்றங்கரையை நோக்கி தள்ளப்பட்டவர்கள் தான். அவங்க இந்த நிலத்தை தனக்கு சொந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இதற்கென்று இந்த அரசு வழிமுறையின் அடிப்படையில் இந்த நிலத்தை தனக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற புரிதல் கூட இல்லாத அப்பாவி மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறது அரசு. அதுதான் உண்மை. இந்த ஜார்ஜ் டவுன் சொல்றாங்களே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யார்? இந்த காலனி அரசு, இந்த பிரிட்டிஷ் அரசு வந்த பொழுது இந்த நகரத்தை உருவாக்குவதற்காக வந்து குடியேறிய ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களை இந்த நகரத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு எதை அழகுபடுத்த போகிறீர்கள் என்பதை நீங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கண்ணகி நகர், எழில் நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய இளைஞர்களின் எதிர்காலம் எப்படியாக இருக்கிறது, எப்படியாக இருக்கிறது? இந்த ஒட்டுமொத்த குடியிருப்பு பகுதியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் அரசு பார்க்கிறது, காவல்துறை பார்க்கிறது. மொத்தமாவே காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக தான் பார்க்கும், ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக பார்க்கல. அங்கே இருந்து வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேத்து மேலே வழக்கு இருக்கிறது, படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள் அத்தனை பேர் மேலே வழக்கு இருக்கிறது. எதற்கு வழக்குன்றது தெரியாது. அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களை நீங்க காவல்துறை அடக்குமுறையின் கீழ் வைத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் எங்களால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்று பொய்க் குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக இந்த அரசு செய்து வருகிறது. இது அரசினுடைய கொள்கையாகவே இருந்து வருகிறது, இது கொள்கையாகவே இருந்து வருகிறது. நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய புழல் சிறைக்கு போனீங்கன்னா தினந்தோறும் கண்ணகி நகர்லிருந்து நாலு பேர், ஐந்து பேர் அல்லது பத்து பேரை கொண்டாந்து சிறையில் அடைக்கிறத பார்க்க முடியும். தவறாக அத்தனை பேருக்கும் கையும் காலும் உடைக்கப்பட்டிருக்கும், தவறாமல் உடைக்கப்பட்டிருக்கும். இது திட்டமிட்ட அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணகி நகரிலேயோ செம்மஞ்சேரியிலேயோ பெரும்பாக்கத்திலேயோ அந்த பள்ளி, அந்த பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கான பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, அவர்கள் வேலை செய்வதற்கான வேலை வாய்ப்புகள் கிடையாது, முறையான போக்குவரத்து வசதி கிடையாது, மருத்துவமனை கிடையாது. எப்படியா வாழ முடியுங்க, எப்படி வாழ முடியும்? அதனாலதான் சொல்றோம், கண்ணகி நகர்ல ஓபிஎஸ் ஒரு வீடு கொடுத்து அங்கெல்லாம் உட்கார சொல்லணும். அவரை அங்க உட்கார சொல்லும், ஏன் இருக்க மாட்டீங்களா? ஏன் ஏழை எளிய மக்களினுடைய நான் பொறுப்பாளன் என்று சொல்லக்கூடிய இந்த எடப்பாடி இருக்க மாட்டாராங்க? ஏழை விவசாய மகன் தானே, அங்க போய் உட்கார்ந்து விவசாயம் பாருங்க.
செம்மஞ்சேரியில் இருங்க, அங்கே பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, அங்கே மாணவர்களுக்கு என்ன கல்வி உரிமை என்பது பாதுகாக்கப்படுகிறது. சைதாப்பேட்டையிலிருந்து இந்த வெள்ளம் வந்த பொழுது கொண்டு போய் குப்பையை போடுவது போல அந்த மக்கள் அங்கே போட்டாங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் அது அரையாண்டு படிப்பதற்கு முன்பாக, அரையாண்டு பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக அப்புறப்படுத்தி கொண்டு போய் போடக்கூடிய அளவுக்கு இந்த அரசு அதிகாரிகள் ஈவிரக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். அதையும் சேர்த்தா பேச வேண்டியிருக்கிறது. நீங்க எங்கிருந்து வந்தீங்க? அரசாங்க அதிகாரிகள் எங்கிருந்து பிறந்து வந்தீங்க? இந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க தான். நீங்க இந்த சமூகத்தில் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், பெரியாரிய தோழர்கள், அம்பேத்கரிய தோழர்கள், இவர்கள் உழைப்பின் காரணமாக தான் இன்னைக்கு பதவிக்கு வந்திருக்கீங்க. அதையெல்லாம் மறந்துவிட்டு ஒரு அராஜக போக்கோடு தான் நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த குடிசை பகுதியில் அகற்றுகின்ற அதிகாரிகளை கேட்கிறேன், உங்க பிள்ளைங்களை செப்டம்பர் மாசத்திலயோ அக்டோபர் மாசத்திலயோ நீங்க பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது டிரான்ஸ்பர் பண்ண ஒத்துக்கிறீங்களா? சாதாரணமா உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு பணிமாற்றம் செய்தாலே அவ்வளவு கோபம் வந்து ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்துறீங்க. அதே பிரச்சனை தானே இங்க ஏழை எளிய மக்கள் குடிசையில் வாழக்கூடிய அந்த குழந்தைகளுடைய கல்வி பிரச்சனையில் அவர்களும் துன்பப்படுவார்கள், அவர்களும் துன்பப்படுவாங்க. செம்மஞ்சேரியில் படிக்கிற குழந்தை சைதாப்பேட்டையில் வெள்ளம் வந்த பொழுது சைதாப்பேட்டையில இருந்து கொண்டு போய் செம்மஞ்சேரியில் பெரும்பாக்கத்தில் போட்டீங்க. அந்த குழந்தை இதே பள்ளிக்கூடத்தான் வரணும். காலையில் 8 மணி 7 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா அந்த குழந்தை 5 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், கிளம்ப வேண்டும். அந்த வீட்டில் அப்ப உணவு கிடையாது. காலை உணவும் இல்லாமல் மதிய உணவும் இல்லாமல் எத்தனை குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து தெரியுமா? அது ஆவணப்படுத்தி அந்த ஆவணமாக ஒரு காணொலியாக முகநூலில் வெளியிடப்பட்டது. 10 வயசு குழந்தை, 12 வயசு குழந்தை காலை சாப்பாடு சாப்பிடாம, மத்தியான சாப்பாடு சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு மிக மோசமான ஈவிரக்கமற்ற சூழலை உருவாக்கியது யார்? அரசும் அரசு அதிகாரிகளும் தான். இவர்கள் மற்ற வகையில் இந்த அரசு அதிகாரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கார் என்பதை அந்த காணொலி அம்பலப்படுத்தியது. இப்படி மோசமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு என்பது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களெல்லாம் பார்த்தா இவங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை செய்யக்கூடியவங்க, ரவுடிகள் என்கின்ற பட்டியலை போடுறாங்க, என்கின்ற பட்டியலை போடுறாங்க. அதற்காக இதை திட்டமிட்டு உருவாக்குவதற்கு ஒரு வழக்கு, 4 பேர்த்து மேலே வழக்கை போட்டு குண்டர் சட்டத்தை போட்டு கொண்டாந்து போடுறது. புலன் சிறையில் போய் பார்த்தா தெரியும், 80 ரூபா திருடுறதுக்கெல்லாம் குண்டர் சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்க இந்துத்துவ சக்திகள் ரவுடி அரசியல் செய்கிறது, வன்முறையை செய்கிறது, இங்க பாலியல் தூண்டுதல் செய்ய, பாலியல் வன்முறையை செய்யக்கூடியவனுக்கெல்லாம் அந்த வழக்கு வரவே வராது. அப்படிலாம் அவங்க செய்கிறதே கிடையாது. ஆக இந்த அரசு இந்த அடித்தட்டு மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றம் இதை கவனித்து அவர்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நீங்கள் தான் ஆக்கிரமிப்பிட்டு அகற்றி கொண்டுதான் பண்ணணும்னு சொன்னா உங்களிடத்தில் கேட்பதற்கு 1000 கேள்விகள் இருக்கின்றன. இந்த எம்ஆர்சி நகர்னு சொல்கிறாங்களே, இந்த எம்ஆர்சி நகர் உண்மையாலுமே இந்த தண்ணீர் வழித்தடத்தில் இருக்கா இல்லையா? வடிகால் பகுதியில் இருக்கா இல்லையா? அங்கே எப்படி அத்தனை உயரத்துக்கு லீலா பேலஸ் கட்டுனேன்? அதுக்கு பதில சொல்லு. இங்கே வடிகால் பகுதியில் இங்கே அடையாறு அது கரையை கடக்கும் பொழுது அந்த நீர் அந்த பகுதிகளை தாங்களாக போய் சேர்கிறது. அந்த இடத்துல எப்படி அத்தனை உயரமான கட்டடம் வந்துச்சு, அனுமதி இல்லாமல் வந்துச்சு, அது ஆக்கிரமிப்பு கிடையாதா? அதற்கெல்லாம் சட்டத்தை மாற்றினார்கள். அதற்கேற்ப சட்டத்தை நீங்கள் திருத்தினீர்கள், வளைத்தீர்கள். அந்த பணக்காரனுக்காக வளையக்கூடிய உன் சட்டமும் உன்னுடைய திட்டமும் உன்னுடைய செயல்பாடும் ஏழை எளிய மக்களை நோக்கி வரும்பொழுது மட்டுமே கொடுமையாக கடைபிடிக்கும் என்றால் நீ ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இருக்கிறீர்கள். ஆகவே தோழர்களே, இந்த அப்புறப்படுத்தலுக்கு எதிரான போராட்டம் என்பது அனைவரும் சேர்ந்து நடத்த வேண்டிய போராட்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, சென்னை என்பது ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதாங்க. அது வந்து இடத்தை அப்புறப்படுத்துறது, கல்வி வாய்ப்பு இல்லாமல் போகிறது, வேலை வாய்ப்பு இல்லாமல் போகிறது, வணிகம் செய்ய முடியாது. இந்த ஊரில் உலகத்திலேயே பீச்சுக்கு பூட்டு போகக்கூடிய ஒரே ஊர் நம்ம ஊர் தான், வேற எங்கேயுமே கிடையாது. இந்த அவலை எந்த ஊரில் நீங்கள் பார்க்க முடியாது. எந்த ஊர்லையும் பீச்சுக்கு பூட்டு போடக்கூடிய ஊரை நீங்கள் பார்க்க, ஊருக்கே பூட்டு போடக்கூடியதை பார்க்க முடியாது. எங்கே பார்த்தாலும் 10 மணிக்கு மேலே போலீஸ் இருக்குது. என்னங்க நடக்குது? ஊரடங்காங்க, காஷ்மீராங்க அது. எங்க பார்த்தாலும் போலீஸ் வண்டி. நீ எங்க போன, எங்க வர்ற? எங்க அப்பா அம்மாவே கேட்க மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா கேட்க, எதுக்கு ஒரு அரசு, ஒரு ஒரு அரசு ஊழியர் என்று சொல்லி கொண்டு நீங்க கேட்கிறீங்களே, இதற்கு எதற்கு நாங்க பதில் சொல்லணும்? அப்படி எந்த ஊர்லயும் எந்த நாடு, நாங்க எத்தனை நாடு பார்த்திருக்கிறோம், எத்தனையோ மாநிலங்களை பார்த்திருக்கின்றோம். கேரளால போங்க, ஒரு போலீஸ் கூட ரோட்ல பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் ஏன், அங்க சட்டம் ஒழுங்கு முறையாகத்தான் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்பதை மக்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அரசும் காவல்துறையும் பாதுகாக்கவில்லை. நீங்க பாதுகாக்கல, நாங்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்க 10 மணிக்கு மேல டீ குடிக்கணும்னா டீ கிடையாது, டீ கடை கிடையாது. ஆனா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா டீ கிடைக்கும். ஏன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு வர்றவங்க டீ குடிக்கலாம்,
ஆனா நாம டீ குடிக்க கூடாது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்காரன் டீ விற்கலாம், ஆனா நம்ம ஊர்க்காரன் சைக்கிள் டீ வச்சு வித்தா போலீஸ்கார் வருது, வண்டி வருதா இல்லையா அங்கிருந்து பாப்பாரு. என்னோ ஒரு பெரிய கஞ்சா விற்கிற மாதிரி அவர் நடத்துவது, ஒரு திருடனை போல நடத்துவது. ஏ பத்து மணிக்கு மேல ஒரு டீ குடிக்க கூடாதா? பத்து மணிக்கு மேல ஒருத்தர் பசிக்க கூடாதா? இது என்னங்க கொடுமையா இருக்கிறது? நீங்க 24 மணி நேரம் உழைக்க வேண்டியது ஒரு நகரத்தில் நீங்கள் வாழ்வை நடத்துவதற்கு. சாப்டார் கம்பெனி 8 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல கம்பெனி நடத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். அல்லது 8 மணி 10 மணிக்கு மேல தொழிலாளர்கள் வேலை பார்க்க கூடாது சட்டத்தை கொண்டு வருவீங்களா? 8 மணி 10 மணிக்கு மேல சாலை ஓடுகின்ற வேலையில இருந்து எல்லா வேலைக்கும் தொழிலாளர்கள் வர வேண்டும். ஆனால் 8 மணி 10 மணிக்கு மேல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் பசிச்சதுன்னா அந்த தொழிலாளி சாப்பிடறதுக்கு ஒரு ஹோட்டல் கிடையாது, குடிப்பதற்கு ஒரு டீ கடை கிடையாது. அப்ப இது ஏன் இப்படிப்பட்ட நெருக்கடிகள் உருவாகுதுன்னு கேள்வி கேட்க வேண்டியது. ஏன் இது நடக்கிறது? சாலையோர வணிகர்களுக்கு இந்த பிரச்சனை, பத்து மணிக்கு மேல சைக்கிள் டீ வச்சு விற்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை, சின்ன கடை வைத்திருக்கவங்களுக்கு பிரச்சனை, உணவு கடை வைத்திருப்பவர்களுக்கு பிரச்சனை. ஆனால் இங்க பணக்காரர்களுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த தங்க தடையும் கிடையாது. இந்த நாட்டினோட பொருளாதார உற்பத்தி வெறும் 12 மணி நேரம் உழைச்சு தான் பண்ண போறீங்கன்னு கேட்க விரும்புறோம். உங்க நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்ன? 12 மணி நேரம் மட்டும்தான் வேலை பார்க்கணும், மீதி 12 மணி நேரம் வேலை பார்க்க கூடாதா? ஏன் 12 மணி நேரத்துக்கு மேல சாப்பிட்டு முடியாது, மூட சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கு பொருளாதார உற்பத்திக்கும் உங்க சம்பளம் பார்ப்பதற்கும் உங்களுடைய வருமானத்திற்கும் நீங்க 24 மணி நேரம் தொழிற்சாலை நடத்துவீர்கள், தொழில் கூடங்களை நடத்துவீர்கள். ஆனால் சாமானிய மக்கள் தங்கள் தொழிலை நடத்த முடியாத அளவிற்கு ஒரு சட்டம் இருக்கும் என்றால் அது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான சட்டம். வெள்ளக்காரன் கூட இந்த சட்டத்தை கொண்டு வரல, ஆனால் இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதான் சொல்றோம்ல, 10 மணிக்கு மேல பீச்சை போடக்கூடிய உலகத்திற்கு ஒரே நாடு நம்ம ஊர் தான், அதுவும் சென்னை மட்டும்தான். அங்க ஒன்று கூடக்கூடாது, போராடக்கூடாது, அங்கே நீங்க தொழில் செய்யக்கூடாது, அங்கே நீங்க குடும்பத்தோட போகக்கூடாது. அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா மெரினால இருந்தீங்கன்னா உங்களை ஒரு மேல சொல்லுவாங்க, ஏன் உட்காந்துருக்க கிளம்புன்னு வாங்க. பெசன் நகரில் போனீங்கன்னா ஏன் சார் உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதில் வர்க்க வேறுபடுதான், ஏன்னா மெரினா பீச்சுக்கு வர்றவங்க வேற, பெசன் நகர் பீச்சுக்கு வர்றவங்க வேற. ஆனால் இந்த அரசு அனைவருக்கும் சமம் என்ற ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தோழர்களே, இது போன்ற ஏழை எளிய மக்களினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை, வாழ்வாதாரத்தை, கல்வியை, வேலை வாய்ப்பை, வாழ்விடத்தை முறியடிக்கக்கூடிய முடக்கக்கூடிய இந்த திட்டங்களுக்கு எதிராக நாம் கட்சிகளை எல்லாம் இயக்கங்களை எல்லாம் கடந்து ஒன்றுபட வேண்டும். அந்த வகையில் மார்க்சிய தோழர்களுக்கு மே 17 என்றும் துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.